பக்தி நெறி வழிகாட்டி முதற்பாகம் அதிகாரம் எட்டு பாவ பற்றுதல்களை விளக்கும் வழி பாவ பற்றுதல்களை விளக்க நாம் விரும்பினால் முதன்முதல் பாவத்தினால் நமக்கு ஏற்படும் தீங்குகளை உள்ளூர உணர வேண்டும் இந்த உணர்ச்சி நம்மில் நல்ல மனத்துயரை தட்டியெழுப்பும் இந்த மனத்துயரம் சற்று வழு குன்றி இருந்தாலும் உண்மையாய் இருந்தால் ஒப்புரவு என்னும் திருவருட்சாதனத்தின் துணையால் பாவ கரைகளினின்று நம்மை கழுவி தூய்மையாக்கும் இந்த மன துயரம் வலுமிக்கதும் ஆழ்ந்ததுமாயிருந்தால் பாவப்பற்றுதல்களையும் அறவே ஒழிக்கும் ஒருவன் பேரில் நமக்கு ஒரு சிறு வருத்தமோ கோபமோ இருந்தால் அவனை விட்டு விலகிப் போக முயல்கிறோம் இந்த வருத்தம் பகையாக முற்றிவிட்டால் அவனையும் அவனுடைய உற்றார் உறவினரையும் அவனுக்கு சொந்தமான எந்த பொருளையும் அவனுடைய படத்தையும் கூட வெறுத்து விளக்குகிறோம் இவ்வாறே ஒருவன் தன் பாவத்தின் பேரில் கொள்ளும் மனத்துயரம் சற்று வலுக்குன்றியதாயிருந்தாலும் உண்மையானதாயிருந்தால் அவன் பாவத்தை விட்டு விலகி வாழ்வான் இந்த மனத்துயரம் ஆழ்ந்ததும் வலுமிக்கதுமாயிருந்தால் அவன் பாவத்தை விளக்குவதோடு பாவத்திற்கு அடுத்த அனைத்தையுமே வெறுத்து தள்ளுவான் எனவே பக்த ஆன்மாவே பாவத்தை சார்ந்த அனைத்தையும் வெறுத்து விளக்க நம்மை தூண்டும் சிறந்த மன துயரத்தை நம் உள்ளத்தில் வளர்க்க முயல்வோம் மரிய மதலே நம்மால் மனம் திரும்பிய அன்றே தன் பாவங்களையும் அதனால் அடைந்த சிற்றின்பங்களையும் எவ்வளவு வெறுத்து தள்ளினாள் எனில் அன்று தொட்டு அவற்றை தம் மனத்தில் முதலாய் நினைத்ததில்லை தாவிதரசர் தன் பாவங்களையும் அவற்றை சார்ந்த அனைத்தையுமே புறக்கணித்து விட்டதாக பகிரங்கமாக அறிக்கை செய்தார் என்றோ கழுகு தன் முதுமையைத் துறந்து மீண்டும் இளமை பெறுவது போல ஆன்மா மீண்டும் புத்துயிரும் இளமையும் பெறுகின்றது என்று இதே இறைவாக்கினர் கூறுகிறார் ஆகவே இந்த மேலான மனத்துயர உணர்ச்சிகளை உன் உள்ளத்தில் வளர்க்குமாறு கீழ்கண்ட பொருட்களைப் பற்றி நன்றாக தியானம் செய் இந்த தியானங்கள் இனி கவனத்துடன் செய்தால் கடவுள் அருளால் பாவத்தையும் அதற்கடுத்த முக்கியமான பற்றுதல்களையும் விளக்குவாய் இந்த கருத்துடன் தான் கீழ்கண்ட தியானங்களை இவ்வாறு அமைத்து எழுதியிருக்கிறேன் இங்கே தரப்பட்டுள்ள வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக நாள்தோறும் ஒரு பொருள் பற்றி தியானம் செய் கூடுமானால் காலையிலேயே இந்த தியானத்தை செய்வது நல்லது ஏனெனில் காலை பொழுதுதான் தியானத்திற்கு தக்க நேரம் நாள் முழுவதும் அதை பற்றி நினைக்கவும் இருக்கும் பக்த ஆன்மாவே நமது புனிதர் சலேசியர் அவர்கள் இந்த எட்டாவது அதிகாரத்திலே பாவ பற்றுதல்களை விளக்கக்கூடிய வழியை நமக்கு காட்டுகிறார் நமது பாவங்களைப் பற்றி முழுவதுமாக அறிந்த நாம் அவற்றை முழுவதுமாக விட்டுவிட தீர்மானித்தால் அவற்றினால் உண்டாகக்கூடிய மன துயரம் வலுமிக்கதும் ஆழ்ந்ததுமாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் வலு இருந்தாலும் உண்மையானதாய் இருந்தால் பாவத்தை விட்டு விலகி வாழ அது உதவி செய்யும் ஆழ்ந்ததும் வலுமிக்கதுமாய் இருந்தால் அந்த பாவத்தை நாம் விளக்குவதோடு மட்டுமல்லாது பாவத்திற்குரிய அனைத்தையுமே வெறுத்து தள்ள உதவி செய்யும் எனவே பாவத்தை சார்ந்த அனைத்தையும் வெறுத்து விளக்க நம்மை தூண்டும் சிறந்த முயற்சியான அந்த மன துயரத்தை நம் உள்ளத்தில் வளர்க்க நம்மை தூண்டுகிறார் நமது புனிதர் அவர்கள் இந்த பக்தி நெறி வழிகாட்டு என்னும் புத்தகத்திலே கூறியுள்ளது போல அடுத்தடுத்த நாட்களிலே அவர் கூறியுள்ளவாறு தியானங்களை செய்ய நாம் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் தியானம் செய்ய உள்ளோம் அவற்றின் மூலமாக இறைவன் நம்மோடு பேசி நம் உள்ளத்தை முழுவதுமாக மாற்றி நாம் நம்முடைய பாவ முழுவதுமாக விளக்கி நல்ல ஒரு பொது பாவ சங்கீர்த்தனத்தின் மூலமாக நமது பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி அவரிடம் நெருங்க வழி செய்வதாக ஆமீன்